Dear students, I welcome you all to our Asian Maths class. In this session, we are going to learn Introduction to Circles under the Bridge course. Dear students, in this session, we will talk about Introduction to Circles. Why we will talk about Circles? We will talk about 8th Maths, 2nd Chapter, Measurements. In the measurement, the first topic is to know more about Circles. In the 2nd Chapter, we will talk about Circles very deep. That is why we will talk about Circles and Circles basics. So, அதனால இந்த செஷன்ல நம்ம சர்க்கிளோட பேசிக்ஸ் சர்க்கிள்னா என்ன அதோட பார்ட்ஸ் அதோட மீனிங் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சர்க்கிள் அண்ட் இட்ஸ் பார்ட்ஸ். இதுல நம்ம சர்க்கிள்னா என்ன அதோட பார்ட்ஸ்னா என்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வாட் இஸ் அ சர்க்கிள்? சர்க்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் அதோட பேசிக். இதோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எ சர்க்கிள் இஸ் அ க்ளோஸ்டு கர்வ் ஃபார்ம்டு பை செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆன் அ பிளேன் தட் ஆர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இட் சென்டர். சர்க்கிள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ க்ளோஸ்டு கர்வ். ஸோ ஃபஸ்ட்டு கர்வ்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கர்வ் அப்படிங்கிறது ரெய்னி சீசனில் நீங்கள் ரெயின்போ பார்த்துருப்பீங்க, அந்த ரெயின்போ தான் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் கர்வ். இந்த கர்வை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் அ க்ளோஸ்டு கர்வ் ஃபார்ம்டு பை அ செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆன் அ பிளேன் தட் ஆர் அந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த பவுண்டரியில் பார்த்தீங்கன்னா அந்த பவுண்டரி ஃபுல்லாகவே பாயிண்ட்ஸில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இட் சென்டர். ஸோ இந்த சர்க்கிளுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும், சரியா? அந்த சர்க்கிளுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட். ஸோ இது சென்டர் பாயிண்ட் அப்படின்னா இந்த பவுண்டரியில் உள்ள எல்லா பாயிண்ட்டுமே இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். இந்த பவுண்டரியில் உள்ள எல்லா பாயிண்ட்டுமே சென்டர் பாயிண்ட்லேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும், கரெக்டாக? இப்போ நான் அதை ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பவுண்டரி வரைக்கும் உள்ள பாயிண்ட்டு அந்த டிஸ்டன்ஸு கம்ப்ளீட் த சர்க்கிள் எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் சர்க்கிள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அந்த சர்க்கிளோட ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ரேடியஸ். ரேடியஸ் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டேர்ம்ஸ் விச் இஸ் இன்வால்வ் இன் சர்க்கிள். ரேடியஸோட டெஃபினேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். ரேடியஸ் டெஃபினேஷன் பாருங்கள். த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன் ட்ரான் ஃப்ரம் த சென்டர் டு தி பவுண்ட்ரி லைன் ஆர் த சர்க்கம்ஃபரன்ஸ். த ஃப்ளூரல் ஆஃப் த வேர்ட் ரேடியஸ் இஸ் ரேடி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன் ட்ரான் ஃப்ரம் த சென்டர் டு தி பவுண்ட்ரி லைன் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ். த ஃப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் ரேடியஸ் இஸ் ரேடி. இப்போது ரேடியஸ் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் ஒன் ஆஃப் த லைன் செக்மெண்ட் விச் கேன் பி ட்ரான் இன் த சர்க்கிள். இது வந்து சர்க்கிளில் ட்ரா பண்ணுற ஒரு லைன் செக்மெண்ட். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் என்ன, எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த பவுண்டரி பாயிண்ட் வரைக்கும் ட்ரா பண்ணக்கூடிய லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ளியராக தெரியும், சென்டர் பாயிண்ட். ஸோ இதுதான் சென்டர் பாயிண்ட், அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பவுண்ட்ரி, ஸோ இங்கே பாருங்கள், இது பவுண்ட்ரி ஆன் த பவுண்ட்ரி, சரியா? இந்த பாயிண்ட் வந்து ஆன் த சர்க்கிள் இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது போல் நம்ம எண்ணற்ற ரேடியஸ் வந்து இந்த ஒரு சர்க்கிள்குள்ளே ஃபார்ம் பண்ண முடியும். அதனால இரண்டிற்கு மேற்பட்ட நம்ம அந்த ரேடியஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ளூரல் ஃபார்மில் ரேடி அப்படின்னு சொல்கிறோம், சரியா? ரேடியஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இஸ் அ லைன், இஸ் அ ஸ்ட்ரைட் லைன். இது அப்படி ரேடியஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் தான். அது வந்து சர்க்கிள்குள்ளே ட்ரா பண்ணப்படுற ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஓகேவா? எங்கேருந்து எங்கே ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரம் த சென்டர் டு தி பவுண்ட்ரி. எங்கேருந்து எங்கே ட்ரா பண்ணுறோம்? ஃப்ரம் த சென்டர், இந்த சென்டர்லேருந்து இந்த பவுண்ட்ரி வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணுறோம். சென்டர்லேருந்து பவுண்ட்ரி வரைக்கும் ட்ரா பண்ணுறோம் இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேடியஸ், ஓகேவா? ஸோ ரேடியஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டேர்ம்ஸ் விச் இன்வால்வ் இன் த சர்க்கிள். ஓகே, இப்போ உங்களுக்கு ரேடியஸ் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம், டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டேர்ம்ஸ் விச் இன்வால்வ் இன் சர்க்கிள். ஸோ இது வந்து இதோட ஆக்சுவல் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், த டயாமீட்டர் இஸ் த லைன் க்ராசிங் த சர்க்கிள் அண்ட் பாசிங் த்ரூ த சென்டர். அதாவது டயாமீட்டர் அப்படிங்கிறது இட் இஸ் அ லைன் செக்மெண்ட். இந்த லைன் செக்மெண்ட் சென்டரை பாஸ் பண்ணி ஸோ இந்த அவுட்டர் பவுண்ட்ரியை டச் பண்ணும். அதாவது சபாஸ் இந்த சர்க்கிளில் உள்ள ஒரு பவுண்ட்ரி பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி பாசிங் த்ரூ த சென்டர், சரியா? இட் பாசிங் த்ரூ த சென்டர். நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது
இப்போ இந்த டயாமீட்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த பவுண்ட்ரியில் ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகி தென் இட் பாசஸ் த்ரூ த சென்டர் அண்ட் எண்ட் பை த பவுண்ட்ரி. ஸோ இதில் எங்கே போய் எண்ட் ஆகுது அப்படின்னா பவுண்ட்ரியில், பவுண்ட்ரியில் ஸ்டார்ட் ஆகி பவுண்ட்ரியிலே எண்ட் ஆகும். ஆனால் அது எப்படி போகும் அப்படின்னா பாசஸ் த்ரூ த சென்டர், சென்டர் வழியாக போகும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். சரியா, த டயாமீட்டர் இஸ் த லைன் கிராசிங் த சர்க்கிள் அண்ட் பாசிங் த்ரூ த சென்டர். இட் இஸ் த டுவைஸ் ஆஃப் லென்த் ஆஃப் ரேடியஸ். நம்ம ரேடியஸோட டுவைஸ் லென்த் தான் நம்ம டயாமீட்டர் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்டர்லேருந்து பார்த்து இந்த சென்டரில் இருந்து இந்த பவுண்ட்ரி பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம ரேடியஸ் சொல்கிறோம். ஸோ அதுபோல் டூ டைம்ஸ் இது இருக்கிறதுனால டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேடியஸில் டூ டைம்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான், ஸோ இது ஒரு ஃபஸ்ட் ஆஃப், இப்படி பார்க்கும்போது இது ஒரு ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்னா இது செகண்ட் ஆஃப். அதனால தான் நம்ம இது வந்து எப்படி சொல்கிறோம்னா டுவைஸ் ஆஃப் த லென்த் ஆஃப் த ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஸோ அந்த ரேடியஸோட இரண்டு மடங்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டயாமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு டயாமீட்டர் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சார்ட். த சார்ட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டேர்ம்ஸ் விச் இன்வால்வ் இன் சர்க்கிள். இதையும் நம்ம சர்க்கிளில் தான் பார்ப்போம். சரியா, இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ எ சார்ட் இஸ் அ லைன் செக்மெண்ட் வித் போத் எண்ட்ஸ் ஆன் த சர்க்கிள். அதாவது சார்ட் அப்படிங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட்டு, அதை நம்ம சர்க்கிளில் ட்ரா பண்ணுறோம். இதோட போத் எண்டு எங்கே இருக்கும், ஸோ இதோட நம்ம எண்டு தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். இதோட போத் எண்டு ஆன் த சர்க்கிள், இதோட ரெண்டு எண்டுமே எங்கே இருக்கும் அப்படின்னா சர்க்கிளில் தான் இருக்கும். ஸோ இந்த இங்கே பாருங்கள், இந்த ஏங்கிற பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அதுக்கடுத்து பிங்கிற பாயிண்ட்டு செகண்ட். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட், ஸோ இதுதான் வந்து இந்த லைனோட எண்டு பாயிண்ட் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ஆன் த சர்க்கிளில் நம்ம ட்ரா பண்ணுறோம். சரியா, அதுக்கடுத்து இப்போது இந்த நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த லைனை நம்ம எங்கே ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா சர்க்கிள்குள்ளே ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு எண்டு பாயிண்ட்டுமே ஆன் த பவுண்ட்ரி, பவுண்ட்ரியில் இருக்குது. சரியா, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டயாமீட்ரி இஸ் அ ஸ்பெஷல் சார்ட் தட் பாசஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ அந்த டயாமீட்ரி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சார்ட் தான். இது இப்போ இதையே சென்டர்லேயும் பாஸ் ஆகணும் இல்லையா. இந்த பாயிண்ட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி, இப்போ பாருங்கள் திரும்ப நான் இதை ட்ரா பண்ணி காமிக்கிறேன். அதாவது இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து இப்படி த்ரூ சென்டர்லையும் போக்கி அதுக்கடுத்து அந்த பவுண்ட்ரியை டச் பண்ணலாம். ஸோ இப்படியும் வந்து இது போகலாம். அப்படி போகும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் அ ஃபெசல் சார்ட். ஓகேவா, ஸோ டயாமீட்டர் இஸ் அ ஃபெசல் சார்ட் தட் பாசஸ் த்ரூ சென்டர் ஆஃப் த சர்க்கிள். சென்டர் வழியாக நம்ம போகிறத நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபெசல் சார்ட், அதான் டயாமீட்டர். ஓகே, இந்த டயாமீட்டர் நம்ம ஃபெசல் சார்ட்னு சொல்கிறோம். தென் த டயாமீட்டர் குட் பி த லாங்கஸ்ட் சார்ட் இந்த சர்க்கிள். ஸோ இதில் லாங்கஸ்ட் சார்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னா டயாமீட்டர் தான் இருக்கும். ஸோ லாங், அதாவது லென்த் வைஸ் நம்ம பார்க்கும்போது, ஸோ இந்த இடத்துல கூட நம்ம இப்போ ஒரு சார்ட் ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ எந்த இடத்துல வேணாலும் சார்ட் இப்போ நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ இதுவும் ஒரு சார்ட், அதாவது சர்க்கிளில் உள்ள நம்ம ரெண்டு பாயிண்ட், அந்த பவுண்ட்ரியில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அதே மாதிரி அடுத்த பிளேஸில் பார்த்து எண்டு பாயிண்ட். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் சார்ட் சொல்கிறோம். இப்போ நம்ம ஸோ எண்ணற்ற சார்ட் வந்து ஒரு சர்க்கிளில் ட்ரா பண்ண முடியும். இதுலேயே லாங்கஸ்ட், அதாவது ரொம்ப பெரிய சார்ட் என்ன அப்படின்னா அந்த டயாமீட்டர் தான். எது வந்து சென்ட்ரல் வழியாக பாஸ் ஆகுதோ, எந்த சார்ட் வந்து சென்ட்ரல் வழியாக பாஸ் ஆகி போதோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லாங்கஸ்ட் சார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து சார்ட் அண்ட் இட்ஸ் டெஃபினேஷன். நெக்ஸ்ட்டு ஆர்க். ஆர்க் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சர்க்கிள் பார்ட், இதுவும் வந்து சர்க்கிளோட ஒரு பார்ட்டு தான். அண்ட் ஆர்க் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ பாயிண்ட்ஸ் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸில் வர்றது. சரியா, இது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். சரியா, இதை பாருங்கள், கவனிச்சு பாருங்கள். ஸோ என்ன, இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் தான் ஆர்க் அப்படிங்கிறது. இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸை ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்கிறது தான் ஆர்க். ஓகேவா, இங்கே பாருங்கள் இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள பாயிண்ட். சரியா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா இப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி தான் இருக்குது, அதனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை வந்து ஆர்க் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இப்போது அண்ட் ஆர்க் இஸ் த டிஸ்டன்ஸ், ஆர்க் அப்படிங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் தான் பிட்வீன் எனி டூ பாயிண்ட்ஸ் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். எந்த இடத்துல எந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட் எந்த இடத்துல அப்படின்னா ஆன் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ அடுத்து நம்ம இன்னொரு பாயிண்ட் கூட இப்போ போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். சரியா, அதுக்கடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன் அப்படின்னா ஆர்க்கு இப்போது எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஆர்க். ஸோ இந்த ஆர்க் அப்படிங்கிறது நம்ம சர்க்கிளில் உள்ள ஒன் ஆஃப் த டேர்ம்ஸ். சரியா, இப்போ ஆர்க் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் செமி சர்க்கிள். செமி சர்க்கிள் அப்படின்னா என்ன, செமி சர்க்கிள் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த
டேர்ம் விச் இன்வால்வ் இன் சர்க்கிள். இதை நம்ம சர்க்கிளில் தான் பார்க்க முடியும். செமி சர்க்கிள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஆஃப் ஆஃப் த சர்க்கிள் இஸ் கால்டு செமி சர்க்கிள். அதாவது ஒரு ஃபுல் சர்க்கிளை ரெண்டாக டிவைட் பண்ண பிறகு அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம செமி சர்க்கிள் அப்படிங்கிறோம். அதனால தான் இதை ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள் இஸ் கால்டு செமி சர்க்கிள். ஓகேவா? எ செமி சர்க்கிள் இஸ் ஆல்சோ ஆன் ஆர்க் ஆஃப் த சர்க்கிள். செமி சர்க்கிள் நம்ம ஆர்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதில் டிஸ்டன்ஸ் பாருங்கள், அவுட்டர் அவுட்டர் பாருங்கள். ஸோ இங்கே அவுட்டர் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த அவுட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது, பை த பேசிஸ் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது அதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஆர்க் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போது எ செமி சர்க்கிள் இஸ் ஆல்சோ அன் ஆர்க் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீக்கண்ட் லைன். த சீக்கண்ட் லைன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டேர்ம்ஸ் விச் இன்வால்வ் இன் சர்க்கிள். ஸோ இது வந்து ஒரு லைன் செக்மெண்ட்டு சர்க்கிளில் ட்ரா பண்ணுறது தான். சரியா? இந்த லைன் செக்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். எஸ் லைன் செக்மெண்ட், யா எ சீக்கண்ட் லைன் இஸ் அ செக்மெண்ட் ஆர் லைன் விச் பாசஸ் த்ரூ எ சர்க்கிள். ஸோ நல்லா கவனிச்சிங்க, இது ஒரு செக்மெண்ட் ஆர் லைன் விச் பாசஸ் த்ரூ எ சர்க்கிள். ஸோ லைன் வழியாக பாஸ் ஆகிறது. இன்டர்செக்டிங் அ டூ பாயிண்ட்ஸ், அதாவது இது வந்து பாச த்ரூ சர்க்கிள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளுக்கு வெளிலிருந்து ஒரு ஆரோ உள்ளே பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சர்க்கிளுக்கு வெளியே வந்து நம்ம ட்ரா பண்ணுறேன், அதுக்கு பாருங்கள் இப்போ இந்த சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிளுக்கு வெளியில் இருந்து நான் ஒரு ஆரோ அப்படி ஃபுல்லாக ட்ரா பண்ணுறேன். இப்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த சர்க்கிளை ஸோ ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் இடத்துல இன்டர்செக்ட், இந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணும், அடுத்த செகண்ட் இந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணும். இதுபோல் நம்ம வெளிலிருந்து ஒரு லைனை உள்ளே பாஸ் பண்ணி ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் நமக்கு சீக்கண்ட் லைன். சரியா? ஸோ இதோட இதான் வந்து சீக்கண்ட் லைன், அதோட டெஃபினேஷன் அண்ட் மீனிங். ஓகே, உங்களுக்கு சீக்கண்ட் லைன் என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சீக்கண்ட் லைன் அதோட ஸோ டீடைல் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இட் இஸ் த லைன் தட் இன்டர்செக்ட்ஸ் த சர்க்கிள் அட் எனி டூ பாயிண்ட்ஸ் ஆன் த சர்க்கிள். இப்போ இதில் உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள், கேங்கிற பாயிண்ட்டு அது சிங்கிற பாயிண்ட், இந்த ரெண்டு பாயிண்ட், இந்த லைன் வந்து ரெண்டு பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணுது. வெளிலிருந்து உள்ளே வந்து சர்க்கிள்குள்ளே வந்து ரெண்டு பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணுது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீக்கண்ட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு, இப்போது அதே போல் ஸோ எண்ணற்ற சீக்கண்ட் லைன் ஒரு சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ண முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ நிறைய லைன்ஸ் 1, 2, 3, ஸோ 3 லைன் செக்மெண்ட் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த 3 லைன் செக்மெண்ட் எப்படி இருக்குன்னா இந்த சர்க்கிளை ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது. கரெக்டாக? அப்படி இந்த இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்த்தோம் அப்படின்னா இங்கே கே அப்படிங்கிற பாருங்கள் பாருங்கள் கே அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட்டு, இங்கே சிங்கிற பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணுது. இது போல் அந்த ஒவ்வொரு லைனும் ரெண்டு இடத்துல, ரெண்டு சர்க்கிளில் உள்ள பவுண்ட்ரியில் ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுறதுனால தான் இதை நம்ம சீக்கண்ட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டேஞ்சன்ட் லைன். டேஞ்சன்ட் லைன் அப்படின்னா என்ன? இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டேர்ம் விச் இஸ் இன்வால்வ் இன் த சர்க்கிள். இது வந்து ஒரு லைன் செக்மெண்ட் தான், நம்ம சர்க்குலேட்டடாக ட்ரா பண்ணுற ஒரு லைன் செக்மெண்ட் தான். ஓகே, இதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த லைன் செக்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு, த டேஞ்சண்ட் லைன், த டேஞ்சண்ட் லைன் இஸ் எனி செக்மெண்ட் விச் இஃப் எக்ஸ்டெண்ட் இன் எய்தர் டைரக்ஷன் வில் ஒன்லி இன்டர்செக்ட் த சர்க் வில் ஒன்லி இன்டர்செக்ட் சர்க்கிள் ஒன்ஸ். அதாவது இந்த டேஞ்சண்ட் லைன் வந்து சர்க்கிளுக்கும் வெளியில் ஸோ போகக்கூடியது. அந்த டேஞ்சன் லைன் என்ன பண்ணும் அப்படின்னா சர்க்கிளை ஒரே ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் பண்ணும். அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பாயிண்ட் அட் விச் இட் டச்சஸ் இஸ் கால்டு இந்த பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சி அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் பாருங்கள், நம்ம டேஞ்சன் லைன் அப்படிங்கிறது, எஸ் இப்போ நான் இங்கே பாருங்கள் இதான் ட்ரா பண்ணி இந்த ப்ளூ கலர் லைன் ட்ரா பண்ணியிருக்கல. ஸோ இந்த ப்ளூ கலர் மேலேயே நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெளியில் ட்ரா பண்ணக்கூடிய ஒரு லைன் தான். இந்த லைன் வந்து சர்க்கிளை சர்க்கிளை ஒட்டி போகணும். அதாவது ஏதோ ஒரு பாயிண்ட்டில் இந்த சர்க்கிளை வந்து அந்த லைன் டச் பண்ணும். சரியா? அந்த டச் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதுதான் டேஞ்சன்ட் லைன். சரியா? டேஞ்சன்ட் லைனாக என்ன, இட் இஸ் எ லைன் செக்மெண்ட். சரியா? இட் எக்ஸ்டென்ஸ் எய்தர் இன் டைரக்ஷன், எந்த டைரக்ஷன்லையும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஸோ இதை இப்போ நம்ம இப்படி கூட வரையலாம். இப்போ பாருங்க, நான் இப்போ வரைஞ்சிருக்கேன். அதுபோல் இங்கேருந்து கூட வரையலாம். ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் வரையலாம். பட் சரியா? இதனால் ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் வந்து எப்படி ஆகுன்னா இங்கே வந்து கூட வரையலாம்.
ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட், அந்த சர்க்கிளில் ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இன்டர்செக்ட் பண்ணணும், ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணக்கூடாது. அப்படி ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணால் அதுக்கு பேர் சீக்வென்ட் அப்படின்னு மாறிடும், சரியா? இப்போது ஒரு லைன் செக்மெண்ட்டு சர்க்கிளில் எனி டைரெக்ஷனில் போகும், ஆனால் ஒரே ஒரு இடத்த இன்டர்செக்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு நேம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? இப்போ டேஞ்சன்ட் அப்படின்னா என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்? இப்போது நம்ம இதுவரைக்கும் பார்த்தது அந்த சர்க்கிள்னால் என்னென்னு பார்த்தோம். அடுத்து அந்த சர்க்கிளில் உள்ள ஒவ்வொரு டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கிளியராக பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம அதை இப்போ ரீகால் பண்ணலாம், ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீகால் பண்ணுறோம், சரியா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், வாட் இஸ் அ சர்க்கிள் அப்படின்னு பார்த்தோம். சர்க்கிள்னா என்ன? சர்க்கிள் இஸ் அ க்ளோஸ்டு கர்வ், சர்க்கிள் இஸ் அ க்ளோஸ்டு கர்வ் ஃபார்ம்டு பை, சர்க்கிள் இஸ் அ க்ளோஸ்டு கர்வ் விச் இஸ் ஃபார்ம்டு பை, எப்படி சொல்கிறோம், விச் இஸ் ஃபார்ம்டு பை செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆன் அ பிளெயின் சர்ஃபேஸ். ஸோ இதுதான் வந்து சர்க்கிள், ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம், ரேடியஸ் பார்த்தோம் இல்லையா? ரேடியஸ்னால் என்ன? ஸோ ரேடியஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இதை பாருங்கள், ரேடியஸ் ஓஎம், ஜஸ்ட் நம்ம இதை ரீகால் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம கிளியராக ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோன்னா ஒன் பை ஒன்னாக ரீகால் பண்ணுறோம், சரியா? இப்போ ரேடியஸ், ரேடியஸ் என்ன பார்த்தோம், த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன் ட்ரான் ஃப்ரம் த சென்டர் டு தி பவுண்டரி லைன் ஆர் த சர்க்கம்ஃபரன்ஸ். த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் ரேடியஸ் இஸ் ரேடி அப்படின்னு நம்ம பார்த்தோம், சரியா? இப்போ ரேடியஸ் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம், டயாமீட்டர். டயாமீட்டர்னா என்ன? டயாமீட்டர் அப்படிங்கிறது என்னது? Diameter is the line crossing the circle and passing through the center. சரியா? இப்போ அந்த twice the length of radius நம்ம டயாமீட்டர்ஸ் பார்த்தோம், ஓகே. நெக்ஸ்ட் சார்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ சார்ட் அப்படிங்கிறது என்னது? It is one of the line segment which is drawn inside the circle at any two point on the பவுண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம், சரியா? ஸோ இதான் வந்து சார்ட். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஆர்க். ஸோ ஆர்க்னா என்ன? ஆர்க் இஸ் எ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ பாயிண்ட் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அதுதான் ஆர்க். ஆர்க்னா என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ பாயிண்ட் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். இதை பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து செமி சர்க்கிள். செமி சர்க்கிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க? செமி சர்க்கிள் என்ன பார்த்தோம், அதாவது ஆஃப் ஆஃப் த சர்க்கிள் இஸ் கால்ட் செமி சர்க்கிள் அப்படின்னு பார்த்தோம், ஓகே. நெக்ஸ்ட்டு சீக்வென்ட். சீக்வென்ட்னா என்ன? ஸோ சீக்வென்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ லைன் செக்மெண்ட் விச் ட்ரான் ஓவர் தி சர்க்கிள். இப்போது சீக்வென்ட் லைன் அப்படிங்கிறது ஒரு சர்க்கிளில் ரெண்டு பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணுவோம், அதாவது ரெண்டு பவுண்டரியில் ரெண்டு பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணிச்சு அப்படின்னா சீக்வென்ட். அடுத்து டேஞ்சன்ட். ஸோ டேஞ்சன்ட் அப்படிங்கிறது லைன் செக்மெண்ட்டு. ஸோ இது வந்து ஒரு சர்க்கிளில் ட்ரா பண்ணக்கூடிய ஒரு லைன் செக்மெண்ட்டு, அந்த சர்க்கிள் பவுண்டரியில் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் இன்டர்செக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது நம்ம டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகே. இப்போ நம்ம இந்த செஷனை என்ன பார்த்தோம் அப்படின்னா சர்க்கிள்னா என்ன, அதோட பார்ட்ஸ், அதோட பார்ட்ஸோட ஃபுல் டெஃபினேஷன் அண்ட் கிளியர் மீனிங் வந்து நம்ம இந்த செஷனில் பார்த்துட்டோம், ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்.